வணக்கம் நண்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த பக்கம் ஒரு சார்ஜர் இருக்குது, இந்த பக்கம் ஒரு சார்ஜர் இருக்குது. ரெண்டுத்தையும் வந்து கேபிளில் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ ரெண்டுத்தையும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம பவர் இருக்குது பார்த்திங்களா, நம்ம பவரில் கனெக்ட் பண்ண போகிறோம். முதல்ல ஒரு பவர் வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். லைட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆனில் இருக்குது, பவர் கனெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பவர் இருக்குது. இந்த பவரையும் நம்ம கனெக்ட் பண்ணால் இது வச்சிருமா என்னன்னு பார்த்தா நம்மளுடைய சந்தேகம். இப்போ வச்சு பார்க்கலாம், வெடிக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது, என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பவரில் வந்து ரெண்டுத்தையும் வந்து கனெக்ட் பண்ணுறோம். இதுமாதிரி கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சுவிட்ச் வந்து ஆனில் இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும் சுவிட்ச் வந்து ஆனில் இருக்குது. ஆனால் வந்து ஒன்றும் ஆகலை. ஆனால் இதில் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ பவர் சார்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நான் இப்போ ஃபோனில் கனெக்ட் பண்ண உடனே ஃபோன் சார்ஜிங் சவுண்டு வந்து தன்னால் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுமாதிரி ஃபோன் சார்ஜிங் சவுண்டு வந்து இதில் வருது. இப்போ இது வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணால் என்ன ஒன்று என்பது வந்து ஒரு சந்தேகத்தை நம்ம கிளியர் பண்ண மாதிரி ஆச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம். தனி போன நேரத்திற்கு நன்றி.